அப்படிதான் டோரி, அப்படியே நல்ல சாஞ்ச மாதிரி படுத்துட்டு அப்படியே ரெண்டு கையால தண்ணி தள்ளி விட்டுகிட்டே இருக்கணும். அப்படியே காலை ஸ்லோவா ஆட்டிக்கிட்டே அப்பதான் நம்மளால நீந்திக்கிட்டே இருக்க முடியும். தண்ணிய தள்ளு காலாட்டு, தண்ணிய தள்ளு காலாட்டு. டேய் சின்சானு, பரவாயில்லடா, உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா, நீ சொல்லி குடுக்கற மாதிரியே பண்ணும் போது நம்மளால ஈஸியா மிதக்க முடியுதே, சூப்பர் சின்சான் நீனு. டேய் டோரி, இன்னும் இதுக்கே வாய புணர்ந்துட்டேன், எனக்குள்ள பல திறமைகள் இருக்கு, அதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவேன். அங்க பாரு, ஒருத்தன நாய் தோத்தின்னு வர மாதிரி ஓடிட்டு இருக்கான் பாரு, என்னத்துக்கு தான் இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. இங்க வந்து நம்ம கூடயாவது நீச்சல் பயிற்சி பண்ணலாம், இப்படி ஓடி என்னத்தான் சாதிக்க போறனோ தெரியல. டேய் டேய், அமைதியா உங்க வேலையை பாருங்கடா, நான் ஏதாவது பண்ணிட்டு போறேன். அப்பா மூச்சு வாங்குது, செம்ம ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு ஓடினாலும் 60 தொடவே முடியலையே. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா ஓடி கண்டிப்பா 60 கிலோமீட்டர் தொடாம ஓட மாட்டேன்டா இன்னைக்கு. ஓடுறேன் ஓடுறேன் ஓடுறேன், ஓடிக்கிட்டே இருக்க போறேன்டா இன்னைக்கு ஃபுல்லா. டேய் சின்சான், எதுக்குடா பிராங்க்லின் இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான்? டேய் டோரி, அவன் காட்டுற குரலி வித்தியெல்லாம் பார்த்து நம்பிடாத, ஒர்க் அவுட் பண்ணாதான் இன்னைக்கு டே ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்லி ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணுவான். ஆனா கொஞ்ச நேரத்துல ஒர்க் அவுட் பண்ணி உடம்புலாம் டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லி மதியம் வரைக்கும் என்ன தூக்கத்துல ஒலையிட்டு இருக்கீங்களா? உனக்கு விஷயமே தெரியாத லாஸ் ஆண்டர்ஸ்ல மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு, அத சேலஞ்சில போட்டி ஸ்பெண்ட் பண்ணி வின் பண்ணிட்டோம்னா பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஹவுஸ் கிஃப்டா கொடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் காசு படுத்துதான் கொடுத்துருந்தாங்க, ஆனா இந்த வாட்டி வீடையே கிஃப்டா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன சிங்கம் சார் சொல்றீங்க, அவங்க வைக்கிற சேலஞ்சில நம்ம வின் பண்ணிட்டுன்னா லக்ஸரி வீடை நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்களா? இது எப்படி நடக்கும்? என்னடா இது, முன்னாடி தருவாங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அப்படியா, டே அதுல தாண்ட ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாரு, அந்த காம்படிஷன்ல தனியால போய் கலந்து கூடாதான், மொத்தம் 3 பேர் வேணுமா அந்த டீமுக்கு. அச்சிச்சோ, சோ சட், அப்ப இன்னும் 2 பேருக்கு நம்ம எங்க போறது? டே என்னடா இப்படி கேக்குற, அதான் நீங்க 2 பேர் இருக்கீங்களடா, வாங்கடா 3 பேரை போய் கலந்துக்கலாம். என்னது, நான் வரணுமா? அட போய் பிராங்க்லினே, என்ன பலிகாடா வச்சு வீடு வாங்குறதா முடிவா பண்ணிட்டியா? அவன் என்ன சேலஞ்ச் கொடுக்க போறாங்களே தெரியல, வீடு எல்லாம் குடுக்கறவங்களாம் கண்டிப்பா டஃபான சேலஞ்சா தான் இருக்கும். என்ன பலி கொடுத்து வீடு வாங்கலாம் முடிவு பண்ணல நீனு? டேய் என்னடா சேலஞ்ச், உன்ன பயந்துட்டியா? அங்க பேர் டோரேமான் எவ்வளவு தைரியமா இருக்கான்னு. அது வந்து எப்ப பார்த்தாலும் நம்மளே ஜாயின் பண்ணி வின் பண்ணிட்டே இருக்கோமா, மத்தவங்களுக்கும் முட்டை கொடுக்கலாம்னு பார்த்தேன். சரி, நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறதுனால நாங்க 2 பேரை வரோம், நம்ம 3 பேரை போய் பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம், ஓகேதானே? சரி ஓகே சின்சான், டோரேமான் கிளம்பலாமா? நம்ம இங்க நின்னு பேசிட்டு இருக்க ஒரு ஒரு நிமிஷமும் அங்க வேற யாராவது ஜாயின் பண்ணி காம்படிஷன்ல வின் பண்ணி வீட்டை எடுத்துட்டு போயிட போறாங்க. அமைதியா வாங்கடா இந்த காம்படிஷன்ல நம்ம கண்டிப்பா ஜெயிச்சாகணும். பிராங்க்லினே, நீ ஒண்ணும் கவலையே படாதே, நான் தான் உன் கூட வரல, கண்டிப்பா நம்ம இந்த காம்படிஷன்ல வின் பண்ணி வீட்டை தூக்குறோம். என்னது, லாஸ் ஆண்டர்ஸ்ல வேற யாரும் வந்து கலந்துக்கலையா? அப்ப நாங்க 3 பேர் மட்டுமா வந்திருக்கோம்? ஆமா, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணு வந்தாங்க, ஆனா நாங்க வச்ச ரூல்ஸ் கேட்டு உன்ன தலை திரிக்க அடிச்சு ஓடிட்டாங்க. ஏதோ ரூல்ஸ் ரூல்ஸ் கேட்டவன எல்லாரும் ஓடிட்டாங்கன்றாரு, அப்படின்னா ரூல்ஸ்?
ஓகே, இப்ப நான் முக்கியமான ரூல்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி இந்த காம்படிஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த காம்படிஷன்ல முதல்ல இந்த பைக்கை நீங்க எடுத்துட்டு இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அதுக்கப்புறம் கார் எடுக்க வேண்டிய ஒரு இடம் வரும். அங்க நீங்க பைக்கை பார்க் பண்ணிட்டு காரை எடுத்துட்டு போகணும். சோ காரை எடுத்துட்டு நீங்க இந்த அப்சர்கல்ஸ் எல்லாம் தாண்டி இதுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்க இன்னும் நிறைய அப்சர்கல்ஸ் இருக்கும். இதை எல்லாமே முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும். சோ அந்த ஹெலிகாப்டர் 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 அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இந்த நாலு டயரையும் தாண்டி நீங்க இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துக்கு வந்துட்டா உங்களுக்கு லக்ஸரி ஹவுஸ் ஃப்ரீயா கொடுக்கப்படும். சோ இந்த சேலஞ்சில மூணு பேரும் தனித்தனியா பார்ட்டிசிபேட் பண்ணி மூணு பேரும் ஜெயிக்கணும். ஒருத்தர் தோத்துட்டா கூட வீடு உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி நீங்க ஒருத்தர் தோத்துட்டா கூட உங்க வீட்டை எனக்கு கொடுத்துடணும். ஒருவேளை ஜெயிச்சிட்டீங்கன்னா என் வீடு உங்களுக்கு. இறங்கி பாப்போம் சார், ஃபர்ஸ்ட் நான் போறேன், அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பசங்களையும் அமுச்சு வைங்க, ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூணு பேருமே ஜெயிக்கணும். சரியா? அதான் அத்தனை வாட்டி சொல்லிட்டியா, திரும்ப திரும்ப எதுக்கு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்க? ஓஹோ, ஒருவேளை பயமுறுத்துனா அந்த பயத்திலேயே போய் அவுட் ஆயிடும் நினைச்சிட்டியா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா இந்த சேலஞ்சில வின் பண்ணதான் போறேன். வெயிட் அண்ட் சீ. பிராங்க்லின் பாத்து போ, வெற்றி நமதே. சிஞ்சா, நீ உனக்கு கவலைப்படாத, கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் வருவேன். இதெல்லாம் ஜூஜு என்னடா இது? ஐயோயோ, என்னது இது, இவ்வளவு கீழே இறங்கிட்டு இருக்கு. ஐயோ, போச்சு போச்சு போச்சு, எங்க போய் உழ போறேன்னு தெரியலையே, ஸ்பீடா போயிட்டு இருக்கு. கடவுளே காப்பாத்து, போச்சு, கரெக்ட் லேண்ட் ஆயிடுமான்னு தெரியலையே. போப்பாடி அம்மா, ஐயோ அம்மா, செம்மாட்டி விழுந்துச்சுரா. நல்ல வேலை ஹெல்மெட் போட்டு வந்தேன். பேசாம ஹெல்மெட்டோடய இந்த கார் இதையும் மிஷின் முடிச்சிட வேண்டிதான். இந்த கிரீன் கலர் காரே நல்லதா இருக்கு, இதையும் எடுத்துட்டு போயிடுவோம். இவனுக்கு இதெல்லாம் தாண்டுவானுங்களாலே தெரியலையே. இவனுக்கு நம்பி நம்ம வீட்டை வேற அடமானம் வச்சுட்டு வந்திருக்கோம். ஏதோ நம்மளை மட்டும் சாண்ட சொல்லியிருந்தா ஈஸியாக தாண்டிட்டு போயிடலாம். இவனுக்கு ரெண்டு பேரை வேற கூட்டு வந்திருக்கேன். இவனுக்கு என்ன பண்ண போறாங்க? இந்த சின்சான்லாம் வேணுனே தோப்பானே, நம்ம வீடு போகணுன்றதுக்காகவே போச்சுன்னா மொத்தமும் போயிடும். ஒரு வீடு கிடைக்கணும்னு ஆசை ஆசையா வந்தா நம்ம வீட்டை புழுங்காம விட மாட்டானுங்க போல இருக்கு. என்னது இது, வண்டி இந்த நேரம் பார்த்து ட்ரிஃப்ட் அடிச்சிட்டு இருக்கு. ஒழுங்கா போய் தொலை, நீ வேற சொதப்பாத. ஆ போச்சு, அச்சோ கவுந்துடுச்சே. நல்ல வேலைடா, ஐயோ போச்சு, திரும்ப டயர் மாட்டிக்கிச்சுடா. அடடடா, எவ்வளவு சோதனை. கார் நான் போய் சேர்ற வரைக்கும் உயிரோட இருக்குமானே தெரியலையா, அதுக்குள்ளே சல்லி சல்லியா நொறுங்கிடுச்சேப்பா. நான் வேற அவனுக்கு ரெண்டு பேரை குறை சொல்லிட்டு இருக்கேன், என்னாலயே போக முடியுமான்னு தெரியல. முதல்ல நம்ம போக முடியுதான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அவனுக்கு வராங்களா இல்லையான்னு தெரியும். ஐயோ ஐயோ, என்னடா இத்தனை பால் இருக்கு. ஓ கோல் கோலு, அப்பா காரை கொண்டு போய் கோல் போஸ்டுக்குள்ள சுருகிருப்போம் நேரம். எத்துக்கடா இத்தனை பாலை வச்சிருக்கீங்க? எப்படியோ பாதி ரேம்ப முடிச்சிட்டோம், இன்னும் பாதி ரேம்ப முடிச்சிட்டோம்னா நம்ம வீடாவது மிஞ்சோம்னு நினைக்கிறேன். பிராங்க்லின் விட்டுறாத, முயற்சி பண்ணிடு. ஐயோயோ, என்னடா இது, ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது வண்டி. போச்சு, எங்க போய் சொருக போதுன்னு தெரியலையே. அம்மாடி போச்சுரா, அப்பாடி சல்லி சல்லியா நொறுங்கிடுச்சே. ஓ மை காட், பரவாயில்லையே, ஹெலிகாப்டர் இருக்க பிளேஸ் வரைக்கும் வந்துட்டேனா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதுக்கப்புறம் ஹெல்மெட் தேவையில்ல, ஹெலிகாப்டருக்கு எதுக்குடா ஹெல்மெட்டு. ஹெல்மெட்டை தூக்கி போட்டு இந்த ஹெலிகாப்டரை எடுத்துட்டு இந்த மாலே நாலு டயரை மட்டும் தாண்டிட்டேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் சக்சஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணிட்டா மட்டும் போதும். ஓகே, இன்ஜினை ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சோண்டு தூரம் தான், தாண்டிட்டோன்னா அதை ஃபாலோ பண்ணி அவங்களும் வந்துடுவானுங்க. நேராக எது மேலேயும் இடிக்காமல் போயிடணும் பிராங்க்லின். ஐயோ, கையே நடுங்குதே கடகடன்ட்டு. ஆட்டாம போ, என்னடா இந்நேரம் பார்த்து மழைலாம் வந்துகிட்டு இருக்கு. ஆஹா, காலநிலை கூட நம்மளுக்கு ஒத்துழைக்க மாட்டேந்தே. கரெக்டாக பூந்துடணும், எதுலையும் இடிச்சிடாத. ஜஸ்ட் மிஸ்லேயே போயிட்டு இருக்கே, இன்னும் மூணே மூணு டயரே. போயிடு போயிடு, உன்னால் முடியும் பிராங்க்லின், கண்டிப்பாக முடியும். அவங்கள குறை சொல்லி என்ன பிரயோஜனம், நம்மளால் முடிஞ்சாதான் அவங்கள குறை சொல்ல முடியும். போயிடு, இன்னும் ஒன்றே ஒன்று தான், இன்னும் ஒன்றே ஒன்று, ஒன்றே ஒன்று. அப்படியே உள்ள நுழைஞ்சி வெளியே வந்துரு, கரெக்டாக போ. இதுலையும் இடிச்சு கிடிச்சு தொலைச்சிடாத, ஹெலிகாப்டர்லாம் இடிச்சாலே வெடிச்சிரும் ஃபைனலி. எப்பாடி எப்படி தப்பிச்சுனடா சாமி, இப்போ இதில் போய் லேண்ட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிருச்சு. அப்பாடி, நானே இந்த சின்சாண்ட் ஒரே மண்ணில் எப்படி வருவாங்கன்னு தெரியலையே. சரி, போய் லேண்டப் பண்ணுவோ. பச்சேப்பா, அம்மாடி தலைக்கு வந்தது தலைப்பாக்கையோட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கடா அந்த ஹெலிகாப்டர், கீழே போய் உணர்ந்து சல்லி சல்லியாக நொறுங்கிடுச்சு போல இருக்கே.
நல்ல வேலை நம்ம வந்துட்டோம். ஏ யாஹு, சூப்பரு, ஜெயிச்சிட்டேன். ஓகேடா, இப்படியே நடுவில் வேணா இங்கே வேணா இங்கே நின்றுனா அடுத்தது ஹெலிகாப்டர் வந்து மண்டை மேலே இறக்கிடுவானுங்க. நம்ம ஓரமாக நின்றுப்போம். அடுத்தது அவனுக்கு ரெண்டு பேர் எப்படி வரப்போறானுங்கன்னு தெரியலையே. ஏய் சின்சானு, அடுத்தது நீ போறியா? நீ போடோரி, உனக்கு தான் ரெண்டாவது நம்பர் ரொம்ப ராசியாச்சே. கண்டிப்பா நீ ரெண்டாவது போட்டி ஸ்பான் பண்ணா ஜெயிச்சிருவேன். சரி ஓகே சின்சான் சார், அடுத்தது நான் போய் கலந்துக்கிறேன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் தோத்தா கூட உங்க வீடு எனக்கு வந்துடும். எதுக்கு இந்த அங்கிள் சொன்னதே கிளி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு? இந்த கலர் தான் நம்மளுக்கு ராசியான கலர், ப்ளூ கலர். எனக்கு என்னைக்குமே கை விட்டதே கிடையாது, அதனால நம்ம இந்த பைக்கே எடுத்துட்டு போவோம். என்னது இது, இங்கே இப்படி ஜம்ப் ஆகுது? ஆஹா, அவ்வளவு தூரம் போனோமா? ஐயோ, என்னது இது, இவ்வளவு ஸ்பீடா இறங்குது, அங்க வரைக்கும் ஜம்ப் பண்ணுமா? இவ்வளவு கேப் இருந்தா எப்படி போறது? ஐயோ போச்சு, சேஃபா லேண்ட் ஆயிடணும். அம்மா இறங்கிடு. அப்போ தள்ளு சுத்துதே. பரி, நல்ல வேலை வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எங்க பைக்கு? ஓ, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். இங்க என்ன பைக்கு இந்த கிடக்கு? ஓ, இதுதான் பிராங்க்லின் வந்த பைக்கா? அப்புறம் வீடு நம்மள விட்டு போயிருக்கோம். இங்க ஏதோ அப்சக்கல்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி போனும்னு சொன்னாரே. இதுதான் அந்த அப்சக்கல்ஸா? இதெல்லாம் பரவாயில்ல, ஈஸியா தாண்டிடலாம். என்னது இது, மிஷின் மாதிரி அரைச்சுக்கிட்டு இருக்கு எதையோ போட்டு. எங்க போய் எங்க வருது? போச்சா? அச்சிச்சோ, கார் கருப்பா மூச்சு மாதிரி கவுந்துச்சே. நிமிரு 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 நிமிரு. அச்சிச்சோ, அப்பல மாதிரி நொறுங்கிடுச்சே. இத கொண்டு போய் எங்க நான் ஸ்டண்ட் எல்லாம் பண்றது? கரெக்டா திரும்பிடு, கரெக்டா திருப்பிட்டு கரெக்டா எடுத்துட்டு போகணும். நல்ல வேலை கார் இன்னும் ரன்னிங்ல இருக்குடா. நான் இன்னும் விழுந்ததுக்கு இது உடஞ்சி போயிதோன்னு நினைச்சேன். நல்லபடியா வந்துட்டோம். மேல ஏறு, மேல ஏறு, எப்படியாவது மேல. என்னது இது, அச்சிச்சோ, வந்த வழியாவே வந்துட்டு இருக்கனே. திரும்ப நம்ம போக வேண்டியது அந்த பக்கம். சே, நான் வேற தெரியாம அந்த பக்கமா போயிட்டு இருக்கேன். நான் ஸ்பீடா போய் ஆகணும். திரும்ப ஜம்ப் வருது. இங்க ஒரு ஜம்ப் போடணும், கரெக்டா ஜம்ப் போட்டுடு. ஆஹா, இது என்ன ஃபுட்பால் கோல் போஸ்ட் இருக்கீங்க? ஆமா, இதுக்கப்புறம் நம்ம எங்க போறது? இங்க எங்கயும் ஹெலிகாப்டர் இருக்கும்னு சொன்னாரே. அச்சிச்சோ, இன்னும் போகணுமா? ஹெலிகாப்டர் எடுக்க இடத்துக்கு நான் இன்னும் வரலையா? அச்சிச்சோ, போச்சு. அங்க இருக்குது ஹெலிகாப்டரு. நல்லபடியா லேண்ட் பண்ணிட்டோம்னா ஹெலிகாப்டர் ரவுண்டுக்கு போயிடலாம். கரெக்டா டான் பண்ணிட்டு டோரி அம்மே போச்சு. அப்போ தலையெல்லாம் சுட்டுதே. அச்சிச்சோ, இந்த காரு அப்பல மாதிரி நொறுங்கு போயிடுச்சு. இந்த அளவுக்கு நொறுங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. பிராங்க்லின் கார் கூட இங்கதான் நிக்குதா? அவன் காரு இப்படி ஒஞ்சிக்குதே. அவன் எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. ஐ, ப்ளூ கலர் ஹெலிகாப்டர், இந்த ஹெலிகாப்டரை எடுத்துட்டு போயிடலாம். ஓகேவா? நமக்கு ப்ளூ கலர் என்னைக்குமே கை விட்டுதே கிடையாது, அதனால கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிருவோம். நாலு டயரை தாண்டி போனோமா, அதுவும் உள்ள போனோமாமே. லைட்டா இடிச்சுட்டா கூட ஹெலிகாப்டர் வெடிச்சிருமே. அப்புறமா நம்ம கதையும் முடிஞ்சிரும், வீடும் போயிடும். பிராங்க்லின் நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். இப்ப என்ன பண்றது? சரி, கொஞ்சமா தைரியத்தை வர வச்சுட்டு போயிடுவோம். இன்னும் இங்க வந்தோடனே மழை வருது. என்னடா இது, இவ்வளவு நாள் நல்லாதான் இருந்துச்சு, இன்னும் இங்க வந்தோடனே மழை பெய்யுது. வேணு வச்சிருக்காங்களா? இங்க நம்ம அவுட் ஆகணுன்றதுக்காக மழை வர மாதிரி வச்சிருக்காங்க போல இருக்கு. ஐயோ போச்சு, ஜஸ்ட் மிஸ். லைட்டா ஃபேன் போய் அதுல இடிச்சுட்டா கூட உடனே வெடிச்சிரும். சேஃபா போனும் டோரி. இன்னும் ஒன்னே உண்டா டோரி? எப்படியாவது தாண்டிடு டோரி, உன்னால முடியும் டோரி. ஏய் சூப்பர், ஃபைனலி நான் தாண்டிட்டேன். ஹை பிராங்க்லின், பார்த்தல, நான் வந்துட்டேன். ஜெயிக்க மாட்டேன்னு நினைச்சியா? எப்படி வந்த பாத்தீங்கள? ஆனா இந்த சின்சான் தான் வருவானா தெரியல. நம்ம ரெண்டு பேரும் சேஃபா வந்துட்டோம். இப்ப சேஃபா போய் லேண்டிங் அம்மாக்கி போச்சு. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன் பிராங்க்லின். எப்படியோ நம்ம வந்துட்டோம். ஆனா இந்த சின்சான் எப்படி வரப்போறான்னு தெரியலையே. ஆமா, உன்னோட ஹெலிகாப்டர் எங்க பிராங்க்லின்? இந்த இடத்துல காணவே காணோம். அது வந்து நான் வாட்டர் வாசுக்கு விட்டுருக்கேன். இப்ப அது ரொம்ப முக்கியமா? இப்ப சின்சான் மட்டும் சரியா வரலனா நம்ம வீடு நம்மள விட்டு போயிடும். ஓகே, இப்ப அடுத்த ஆள் போங்க. எப்பா அடுத்த ஆள் யாருப்பா போங்கப்பா? அச்சிச்சோ, அடுத்தது நான் தானா? அச்சிச்சோ, இப்ப நம்ம தான் போய் ஆகணுமா? அங்கிள் அத்தா ரெண்டு பேர் போயிட்டாங்களே, கொஞ்சம் தெய்வ தர்சனம் பண்ணி அந்த வீட்டுல கொஞ்சம் பாதியாவது எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்களேன். அப்போ உங்க வீட்லயும் பாதி எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருங்க. அட்டா,
இந்த அங்கிள் நம்மளுக்கு மேல உசாரா இருக்கும் போல இருக்கே, எதையாவது பேசி சமாளிக்கலாம்னா உடம்போட்டோம் போல இருக்கு. சரி ஓகே, உன் வீடு பறி போனோம், உன் தலையெழுத்து போல இருக்குது, கண்டிப்பா போய் நான் ஜெயிச்சி உன் வீட்டை உங்ககிட்ட இருந்து புடுக்கல. என் பேர் செஞ்சான் இல்லடா, கண்டிப்பா இந்த சிஞ்சான் விட்டு கொடுக்கவே மாட்டான். உங்களை விட சூப்பரா நான் வந்து காட்டுறேன் பாரு, அப்பதான் தெரியும் என் டேலண்ட் உனக்கு. இப்ப எப்படி ஜம்ப் பண்றன்னு மட்டும் போரு, செம்ம ஜம்ப் பண்ண போடுறேன். யாஹூ, வந்துகிட்டே இருக்கேன். என்னடா இது, என்ன ஆச்சு, எங்க இங்க இருந்தா பைக்க காணும்? ஐ, ரெட் கலர் காரு. கார் இருக்க இடத்துக்கே வந்துட்டேனா, நான் இன்னும் வரலன்னு நினைச்சேன். என்னடா இது, இத்தனை பைக் உழுந்து கிடக்குது இங்க. ஓ, நம்ம பசங்களும் இதே மாதிரிதான் உழுந்து கிடந்திருக்காங்க புழக்குது, நான் மட்டும்தான் உழுந்துட்டேன்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல, கார்ல தானே இருக்கும், ஜோலியா இந்த பால் எல்லாம் அப்படியே ஜோலி இப்படி தட்டி விட்டுட்டே விளையாடுவேன். தட்டி விடு, தெதரப்பட்டு சும்மா பறந்து பறந்து வரவுண்டா சிஞ்சானே, மத்தவங்க மாதிரி எல்லாம் கிடையாது, சூப்பரா வருவேன். இப்ப எப்படி வரணும் மட்டும் போறே, கோல் போட்டா ஒரு கோல் போட்டு சிஞ்சான் யாருன்னு காட்டுற போறே, போடு கோல. வாவ், கோல் விழுந்துச்சு, சூப்பரு. காருலயே புட்பால் விளையாடுவாங்க இந்த சிஞ்சானை. இந்த பால் அப்படியே கீழே தள்ளி விடுறேன், கீழே போய் உளுந்துரு. கரெக்டா கீழே போயிட்டு கிரானி நின்றுட்டு இருக்கும், அது மண்டையிலே போய் டமோன்னு விழ போகுது அந்த பால். இன்னும் எவ்வளவு தூரம் போறது அம்மா, அத்துட்டோம், என்னது இது, இந்த அளவுக்கு லேண்டாவது, ஒழுங்கா போய் தொலை. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன், ஹெலிகாப்டர் இருக்க இடத்துக்கு வந்துட்டேன், சூப்பரு. அந்த அங்கிள் ஏதோ ஒரு பாட்டை போட சொன்னாரே, ஹெலிகாப்டர் கிட்ட போனவுன்னு என்ன போட்டா இருக்கும், ஹெலிகாப்டர் அங்க ஒரு ஹெலிகாப்டர் இங்க ஒரு ஹெலிகாப்டர். ஞாபகம் வந்துருச்சு, ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் காப்டர் 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 ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் காப்டர் 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 காப்டர். ஓ, இதுக்குள்ளதான் பூந்து போனோமா, சும்மா அசால்ட்டா போவேன். இந்த சிஞ்சானுக்கு பயமே கிடையாது, எப்படி ஸ்டெடியா போறோம் பாரு. அந்த டோரேமான் பிராங்க்ளினோட பெஸ்டான டைமிங்ல ஓட்டுவேன், அவங்களோட டேலண்டான ஆள்டா நானு, லைட்டா பயப்படுவேன். ஆனா சேலஞ்சு வந்துட்டா சும்மா நின்று விளையாட மாட்டா சிஞ்சானு, எவ்வளவு சூப்பரா தாண்டற பாரு. எப்படி அசால்ட்டா தாண்டனா, சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு போவான்டா சிஞ்சானு, சூப்பரா லேண்ட் பண்ணி காட்டுற பாரு இப்போ. ஹாய் சிஞ்சான், ஹாய் டோரேமான், என்ன பண்றீங்க, வந்துட்டா பாத்தீங்கல்ல, என்னடா உங்களோட ஹெலிகாப்டர் காணும், அடா போயிங்கடா, இவனுக்கு எங்கேயோ போயிட்டு ஹெலிகாப்டரை காவு கொடுத்துருக்கானுங்க பிறகுதே. ஆனா நம்ம கரெக்டா போய் லேண்ட் பண்ணி காட்டி அவங்களுக்கு ஒரு ஜர்க்கு கொடுப்போம், அப்பதான் கொஞ்சமாவது சிஞ்சான் மேல பயம் இருக்கும். எப்படி நீ போடணும் பார்த்தால, சூப்பரு. டேய், அங்க போறா அவன், ஹெலிகாப்டரோட இறங்கிட்டான். அச்சிச்சோ, இப்ப நம்மள வந்து கலாய்ப்பானே. டேய் பிராங்க்ளினே, டோரி எங்கடா உங்களோட ஹெலிகாப்டர் காணோம், ஏன் ஹெலிகாப்டர் மட்டும் தான் நிக்குது? அது வந்து நானும் பிராங்க்ளினும் ஹெலிகாப்டர் தண்ணிக்குள்ள இறக்கி வாட்டர் வாஸ்க்கு விட்டுருக்கோம். சும்மா ரெண்டு பேரும் கதை ஊத்தாதீங்கடா, உங்களுக்கு ஹெலிகாப்டர் ஓட்ட தான் தெரியும், லேண்ட் பண்ண தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பிராங்க்ளினே, பார்த்தல இந்த சிஞ்சானோட திறமையே, சூப்பரா லேண்ட் பண்ணிருக்கேன். எங்க அவன், வர சொல்லு, நம்மளுக்கு அந்த லக்ஸரி ஹவுஸ் பேரு டிரான்ஸ்பர் பண்ண சொல்லு. எங்க வீட்டையா கேட்ட, இரு, உன் வீட்டை இப்ப எழுதி வாங்குறேன், சீக்கிரமா வாடா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதே, மூணு பேரு வின் ஆயிட்டோம், வந்து வீட்டை குடி. என்னடா யாருடா இது, கோல்டு ஹெலிகாப்டர்ல இறங்கி வருது, சரியோ பணக்கார ஒருத்த வரா உங்களுக்கு. ஐயா, இந்த அங்கிளா. வாவ், சூப்பர், அமேசிங், மூணு பேருமே சாதிச்சிட்டீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சளிச்சதுன்னு திருப்பிச்சிட்டீங்க. ஆல்ரெடி இந்த சிவப்பு சட்டை போட்ட பையன் திறமையா விளையாடுறா. உங்க திறமைய பத்தி சொல்லணும், சொல்லிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியா சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணீங்க. உங்களுக்கான பரிசு என்னோட ஹெலிகாப்டர், இந்த கோல்டு ஹெலிகாப்டரை எடுத்துக்கோங்க. என்னோட சின்ன அன்பளிப்பா நீங்க இதை ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்ன உங்க மூணு பேரோட சேலஞ்சும் அட்டகாசமா இருந்துச்சு. ஆமா, லக்ஸரி வீடு உங்களுக்கு தான், இந்த கோல்டு ஹெலிகாப்டர் உங்களுக்கு தான், கண்டிப்பா என்னோட கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர், வீடு மட்டும் தான் கொடுப்பாங்க நினைச்சா கூடயே ஹெலிகாப்டர் குடுக்கறாங்களே. டே சிஞ்சானே, டோரேமானே, வாங்கடா ஹெலிகாப்டர்லயே வீட்டு போய் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம். சார், முக்கியமான விஷயத்த கேட்க மறந்துட்டேன், வீடு எங்க சார் இருக்கு? வீட்டோட கோஆர்டினேஷன் பிளைட்ல நோட் பண்ணி வச்சிருக்க, அதை பார்த்துட்டு கரெக்டா அங்க போய் லேண்ட் பண்ணிடுங்க. எது எது பிராங்க்ளினே, வண்டியை கிளப்பி விடு, எனக்கு இப்பயே போய் லக்ஸரி வீட்டை சுத்தி பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இவ்வளவு கஷ்டமான சேலஞ்ச் எல்லாம் வச்சு குடுக்கறாங்கன்னா கண்டிப்பா ஒர்த்தான வீடா இருக்கா இல்லையா பாத்தே ஆகணும் அதை.
ஏ, உனக்கு இருக்க ஆர்வத்தை விட எனக்கு டபுள் மடங்கு ஆர்வமா இருக்கு. நானும் அந்த வீட்டை பாத்தே ஆகணும். எந்த பக்கம் இந்த பக்கம் தான் கோஆர்டினேஷன் போட்டிருக்கு, அப்படியே நேரா போய் லேண்ட் பண்ணிடலாம் அங்க போயிட்டு. டே சின்சானு, கோஆர்டினேஷன் இங்கே தான் காட்டுது, இந்த வீடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, ஹெலிபாட் நிப்பாட்டுற இடம்லாம் நிற்குது, செம்ம ராயலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடு எங்கே வந்து கட்டி வச்சிருக்கானுக்கு போகிறேன், வாட்ரு ஃபால்ஸ் போயிட்டுருக்கு, கரெக்டாக அந்த இடத்துல நட்ட நடுவில் ஒரு வீட்டை கட்டி வச்சுருக்காங்களே. சீக்கிரமாக கூடா உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். டே சின்சான், டோரேமா, என்னடா பண்ணிட்டுருக்கீங்க? இன்னும் வாயை பிளந்து எதையோ பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுறீங்க இங்கே? செம்மையா இருக்குடா, எனக்கு இந்த மாதிரி நேச்சரான இடத்துல இருக்கணும்னு ரொம்ப ஆசைடா. செம்ம வீடு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இதுக்கப்புறம் எப்ப லீவ் விட்டாலும் இந்த வீட்டுல வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சீக்கிரமா வாங்கடா, ஃபுல்லா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். நீ போய் பாத்துட்டே இரு பிராங்க்லின், நாங்க கொஞ்ச நேரம் இதை வேடிக்கை பார்த்துட்டு வரோம். வா, பெயிண்டிங் எல்லாம் இப்ப அடிச்ச மாதிரி இருக்கே, புத்தம் புது வீட கொடுத்துருக்காங்க. அப்பா, அடி செம்மையா இருக்கே. ஓ, இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணி நம்மளுக்கு பர்னிச்சர் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கானுங்க. எவ்வளவு பெரிய வால் கிளாக்கு. ஆஹா, சூப்பர். ஆஹா, இங்க பாத்தியா சின்சானே, இங்க டைமண்ட் வாட்ச், டைமண்ட் ரிங் எல்லாம் இருக்குடா. ஆஹா, இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே. காலி வீட்டை கொடுத்துருவானோன்னு நினைச்சேன், ஆனா ஃபுல்லா பர்னிச்சர் ஒர்க் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கேன். சூப்பர், இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்திர வேண்டிதான். இங்க ஏதோ ஒரு ரூம் போதே, இது என்ன ரூம் பார்ப்போம். ஆஹா, என்னடா இது, இன்னவோ மணிக்கணக்கில் ஓடிட்டு இருக்கு. ஓ, சர்வர் இருக்கு இடமா, சூப்பர். அப்போ நம்ம வீடியோ போடும் போது இந்த சர்வர்லயே கனெக்ட் பண்ணி நிறைய கேம் விளையாடிக்கலாம் போல இருக்கே. சேஃப்டி லாக்கர்லாம் இருக்கு, இவ்வளோ மெடிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட போக வேண்டாம் போல இருக்கே. எல்லா ஐட்டமும் இங்கேயே வச்சிருக்காங்க. ஆனா ஒர்த்து, செம்மையா இருக்கு. எல்லா ஐட்டமும் போட்டு வச்சிருக்கானுங்க, ரூம் ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கானுங்களே. இன்னும் எத்தனை ரூம் இருக்குன்னு தெரில. எல்லாத்தையும் போய் மொத்தமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட வேண்டி. ஐயோ, போச்சு, என்னது இது? ஓ, கண்ணாடியா? நான் என்னடா எதுவுமே இல்லாம இருக்கும்னு நினைச்சேன். சூப்பரான வியூவா இருக்கு, செம்ம ஐடியால கட்டி வச்சிருக்காங்கப்பா இந்த இடத்த. டே சின்சான், டோரேமான், அங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இங்க வந்து பாருங்கடா, இந்த இடமே செம்மையா இருக்குடா. தண்ணி போறது நின்ன இடத்துல இருந்தே பாக்கலாம். இங்க பாரு, இந்த மாதிரிலாம் வீடு கிடைக்குமாடா, யாருக்காது? செம்மையா இருக்குடா, ஜாலியா இங்க குப்புறப்படுத்து தண்ணியை பார்த்துட்டே தூங்கலாம் போல இருக்கே. நல்ல நேச்சர் ரசனை உள்ள யாரோ தான் இந்த வீட்டை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டான இடத்துல எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தியா, இங்கெல்லாம் உட்காந்து ஜாலியாக டீ குடிச்சோன்னா ஈவினிங்கில் எப்படி இருக்கும்? இங்கெல்லாம் உட்காந்து அரட்டை அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு கூட, செம்ம ஜாலியாக இருக்குமே. இந்த இடத்துலலாம் வந்தால் டிசைனிங் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்கப்பா, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே எல்லாமே. இன்னும் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும். இங்கே கூட ஒரு கால் கிளாக் இருக்கு. என்னது இது, இவ்வளோ பெருசாக பீரோ மாதிரி இருக்குது, என்னது இது? ஓ, வாட்ரு பியூரிஃபையரா? ஆஹா, இவ்வளோ நேரம் இதுக்கப்புறம் 30 ரூபா கொடுத்து தண்ணி கேன் வாங்க வேண்டிய வேலை இல்லை. கிச்சன் ஏரியாலாம் சூப்பராக இருக்கு. என்னது இது, இங்கே உழவு ஓப்பனாக இருக்குது. இங்கேருந்து அப்படியே வேடிக்கை போகலாம் உங்களுக்கு தண்ணி இருக்கிறத. கண்ணாடி இருக்கா இல்லையா இந்த இடத்துல? ஆஹா, கண்ணாடி இருக்கா? நான் கண்ணாடி இல்லைன்னு நினச்சேன். சூப்பராக இருக்குது, கண்ணாடி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்களே. அப்படியே சமைச்சிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு வெளியில் தண்ணி போகிறத. செம்மையாக இருக்கும்ல இந்த மாதிரிலாம் இருந்தால். ஏ, மளிகை சாமான்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த ஆள் மிளகா, அரிசி, பருப்பு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கான். மிக்ஸி, மைக்ரோவெவனு, டைனிங் டேபிள், அதெல்லாம் பழம் எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. செம்மையாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் போல. இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது என்ன ரூமு? ஓ, பெட்ரூமா? அடடாடாடா, என்னடா இது, இவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. ஆ, என்னது இது, இவ்வளோ ஐட்டம் இருக்குது. அங்கே வச்சது பார்த்தாதுன்னு இங்கேயும் டைமண்ட் வாட்ச், டைமண்ட் ரிங்கு, லேப்டாப்பு, இன்னும் வச்சுருக்கானுங்களே. எவ்வளவு ட்ரெஸ்ரா, ஒரு வருஷத்துக்கு ட்ரெஸ்ஸே வாங்க வேணாம் போல இருக்குது. அவ்வளோ ட்ரெஸ் எடுத்து அடிக்க வச்சிருக்கானுங்க. எல்லாம் செம ஒர்த்து, ஒர்த்து வருமா, ஒர்த்து அந்த மாதிரி இருக்குது. என்னடா இங்கே ஒரு லேப்டாப்பு, ஹெட்ஃபோனு, லேப்டாப்பு, அதுலேயே உட்காந்து கேமிங்லாம் ரெக்கார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குதே. இங்கே புக் செல்ஃப்லாம் இருக்குது. இங்கே என்ன இருக்கு? டேய், அட்டப்பாவீங்களா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே இங்கே இருக்கோன்ட்டு. என்னடா இது, இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க கைஸ்? இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? GTFI-யோட மொத்த மேப்புங்க இது. இங்கேருந்தே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் போல இருக்கு. மேஸ் பேங்க்லாம் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஃபுல் மேப்பையும் ரெடி பண்ணி வச்சுருக்கானே 3D-லையே. வாவ், நான் முழுசாக மேப்பை பார்த்ததே இல்லைங்க, இப்போ தான் பார்க்குறேன். இதான் லாஸ் ஆண்டஸோட மொத்த சிட்டியோட அளவே. செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்களே, தரமாக இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தாலும் நல்லா நுணுக்கமாக பண்ணி வச்சுருக்காங்க. அது வேறு இல்லாமல் கம்ப்யூட்டர் வேறு இருக்குது, டபுள் மானிட்டரு, டபுள் CPU, பிரிண்டரோடையே இருக்குதா? சூப்பர். கீழே எதுவும் இருக்கு? ஐஃபோனு, ஹெட்ஃபோனு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் எல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக வாங்கி வாங்கி வச்சுருக்கான். பயங்கரமான லக்ஸரியாக இருக்கும் போல இருக்குது இந்த வீடு. இதுவும் ஒர்த்து வருமா? ஒர்த்து, செம ஒர்த்து. இங்கே என்ன ரூம் போகுது? இதுக்குள்ளே என்ன இருக்குது?
ஓ பாத்ரூமா, நான் வேற ஏதோ ரூம் நினைச்சிட்டேன். ஓகே பாத்ரூம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாவே இருக்கு, இதுவே போதுமானது. செம்மடா, இன்னும் எதையா எக்ஸ்பிளோர் பண்ணலையா? ஆஹா, இங்கே ஏதோ இருக்கு. என்னடா இது? அட்டா பாவீங்களா, என்னடா கட்டு கட்டா நோட் எடுத்து அடிக்க வச்சிருக்கீங்க, பணக்கட்டா சீட்டு கட்டடா இது, இவ்வளோ இருக்குது. ஆஹா, வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் போட்டோ, கவுபாய் ஹேட்டு, 55 இன்ச்சு சாம்சங் டிவி. வர்மா செம்மையா இருக்கு, வர்மா ஒர்த்து வர்மா, அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி. டேய் டோரேமான் சிஞ்சா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உள்ள வந்து பாருடா, வீடு அப்படி இருக்குடா. ஓ மாடி வேற இருக்கா இதுக்கு? மாடியில் என்ன இருக்குன்னு தெரியலையே. ஆஹா, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும், எந்த இடத்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏனியெல்லாம் போட்டு ஏதோ சீக்ரெட் வே போகுதுன்னு நினைக்கிறேன். மேலே என்னத்தை வச்சுருப்பாங்க? ஏதோ தனியாக போயிட்டு இருக்கேன், இதுக்கு போகிறதுக்கு தனியாக ஒரு ரூட்டை வேற போட்டு வச்சுருக்காங்க. அப்படி என்னத்தான் வச்சுருக்காங்க? ஓ சோலார் பேனலா? அப்போ சூப்பராச்சே, பவர் கட் ஆனாலும் பிரச்சனையே இல்லை, பவருக்கு பிரச்சனையே இல்லை, அன்லிமிட்டெட் பவர் சப்ளை நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் போகிறத பற்றி கவலையே படாமல் யூடியூப்லலாம் ஜாலியாக லைவை போட்டுட்ருக்கலாம். இங்கேயும் ஃபுல்லாக மிரர் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து பார்த்தா கூட தனி தெரியுது, அழகாக இருக்குல்ல. உண்மையாகவே அந்த சேலஞ்சுக்கு இந்த வீடு ஒர்த்துக்கு, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல வீடு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அபூர்வம். அதுலேயும் என்ன மாதிரி நேச்சரை லவ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி இடத்துல உண்மையாகவே வீடு கிடச்சிது, அவ்வளோதான், இதுதான் சொர்க்கமே நம்மளுக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது, நீங்கள் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கணும், நீங்கள் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிவிடுங்க. இப்போ வரைக்கும் யார் வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஃப்ராங்க்லின். பை 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 பை. Bye 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 bye.